வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 7 இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது நான் வந்து வீடியோ ஆரம்பிக்கிறப்பே தெளிவாக சொல்லிடுறேன், அதாவது உங்களுடைய லக்னம், லக்னத்திலிருந்து 7 இடத்துல சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம். அதாவது இருக்கிற நூற்றுக்கணக்கான காம்பினேஷன்ஸ் இருக்குது ஜோதிடத்தில், சரிங்களா? நூற்றுக்கணக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். என்னென்னா, நம்ம இங்கே வந்து எந்த லக்னம்னு கூட சொல்லலை. அதாவது இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு 7 இடத்துல துலாமில் சனி இருந்தால் என்ன பலன், அப்படி கூட ப்ரிசைஸாக லக்னத்தையும் சனி பகவானுடைய இருக்கிற வீட்டையும் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசலை. பொதுவாக எந்த லக்னம், 12 லக்னத்தில் எது லக்னமாக இருந்தும் அந்த லக்னத்திலிருந்து 7 இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பொதுவாக பேசுகிறோம். அப்படிங்கிறதுனால அதாவது இதில் வந்து எந்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? இப்போ வந்து சில லக்னங்களுக்கு சனி வந்து யோகர், சில லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பாதகாதிபதியாக வருவார், சில லக்னங்களுக்கு வந்து சனி வந்து பகையாக வருவார். ஸோ இது மாதிரி இப்போ சனியோடைய நிலையும் பார்க்கணும். அவர் வந்து ஆட்சி உச்சம் அப்படி இருக்காரா, இல்லை வக்கரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இது மாதிரி இதை வச்சு நிறையா விஷயங்கள் மாறும். அப்படின்னாலும் பொதுவான, அதாவது சேர்க்கை இருக்குது. அதாவது இதே வந்து இப்போ சனி பகவான் வந்து ராகு கேது கூட சேர்ந்துருக்காரா, இல்லை குரு சுக்கரன் மாதிரி கிரகத்தோடு சேர்ந்துருக்காராங்கிறத பொறுத்துலாம் பலன்கள் மாறுபடும். அப்படின்னாலும் இது வந்து ஒரு ஜோதிட விதி, இப்படி இருந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது சனி பகவான் திக் பலம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னா லக்னத்திற்கு 7 இடம், அதாவது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்க, சனி பகவான் வந்து 7 இடத்துலேருந்து தன்னுடைய திசையை நடத்தும் பொழுதோ, அப்படி இல்லைன்னா தன்னுடைய புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், இது மாதிரி நிறைய இருக்குது ஜோதிடத்தில். அதாவது அந்தந்த கிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, விம்சோத்திரி திசை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அவர்களுடைய அந்த புத்தி, திசை, அந்தரம்லாம் வரும்பொழுது அந்த திக் பலம் பெற்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேன்மையான பலன்களை செய்யும். தான் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த கிரகத்தால் செய்ய முடியும். ஏன்னா அந்த கிரகம் ஸ்தான பலம், அதாவது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் பெறுது. ஸோ இப்போ வந்து லக்னத்தில், லக்னத்துக்கு 7 இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 7 இடம்னா என்ன, களப்பிரஸ்தானம், உங்கள் மனைவியை குறிக்கிற இடம், தொழில் கூட்டாளிகளை குறிக்கிற இடம், நீங்கள் லீகலாக பார்ட்னர்ஷிப்னு யார் கூட போட்டிங்கனாலும் அதை 7 இடம் தான் குறிக்கும். அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே 7 இடம், அதாவது லக்னம் அப்படிங்கிறது நீங்கள், நீங்கள் சந்திக்கிறவங்க யார், உங்கள் எதிரில் இருப்பவங்க, அதாவது எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரின்னா நீங்கள் எனிமீஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, அது வந்து துரோகிகள், அதை வந்து 6 இடம் குறிக்கும். சத்ருக்கள் அவங்க தான் துரோகிகள், அந்த நெகட்டிவ் பீப்புள் அவங்க வந்து உங்களுடைய 6 இடம் குறிக்கும். அப்படின்னாலும் நீங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் நபர்கள் அனைவருமே உங்களுடைய 7 இடத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 7 இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் திருமணம் டிலே, திருமணம் லேட் ஆகும். 30 வயதை கடந்ததுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கும். 30 வயதுக்கு அப்புறம் திருமணம் நடக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் 30 வயதுக்கு முன்னாடி திருமணம் உங்களுக்கு நடக்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா திருமண முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது அந்த திருமணம் வந்து சோபிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் வந்து அதாவது சோபிக்காமனா உடனே நீங்கள் உடனே 2 திருமணம் செய்வீங்களா அப்படின்னா 2 திருமணத்திற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு திருமணம் செய்கிறீங்க, உங்கள் மனைவி உங்களை விட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போய், நீங்களும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்து அதுக்கப்புறம் அந்த 30 வயதை கடந்ததுக்கப்புறம் திருப்பி உங்கள்கிட்டயே வந்து அந்த மனைவி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்ப சீக்கிரமாக திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கணவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிரும். கணவன் மனைவி பிரிஞ்சே வந்து இப்போ இந்த துபாய் சவுதியிலலாம் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 1 தடவை 3 வருஷத்துக்கு 1 தடவை சும்மா வந்துட்டு போவாங்க அவ்வளோதான். ஸோ அது மாதிரி போயிட்டு அவங்களோட இந்த 30-33 வயது வரைக்கும் வேலை பார்த்துட்டு
அதுக்கப்புறம் மனைவி குழந்தைகளோட வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மனைவி குழந்தைகளை அங்கே கூப்பிட்டுக்கிறதுக்கு மாதிரி வாய்ப்பு, அதாவது என்னென்னா ஒரு பிரிவு கணவன் மனைவி, அதாவது நடக்காமையே திருமணம் வந்து அந்த 30 வயது வரைக்கும் நடக்காமே இருந்துட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா 30க்கு அப்புறம் திருமணம் நடக்கிறப்ப அந்த பிரிவினைகள் இல்லை வந்து கருத்து வேறுபாடு பிரச்சனை இது மாதிரி விஷயங்களோ இல்லைன்னா வந்து அதாவது வேறு சில விஷயங்களையும் பார்க்கணும், 8ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்க்கணும். திருமண முறிவு ஏற்படுமா, இருதார யோகங்களுக்கெல்லாம் இன்னும் சில விஷயங்கள் காம்பினேஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னாலுமே இது எல்லாமே வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். 30க்கு அப்புறம் திருமணம் நடந்துருதா பிரச்சனையே கிடையாது. 27-28 பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க, 29 வயசில் பார்க்க ஆரம்பிப்பாங்க, 30 வயசில் கல்யாணமாகும் பிரச்சனையே கிடையாது. இல்லை ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இப்படி ஆச்சுனாக்க அது வந்து அதாவதுங்க பிரிவினை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகவும் நடக்கலாம். இப்போ அந்த கணவன் வந்து நம்ம மொதல் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வேலையில் இருக்காரு, அதனால் ஒரு பிரிவினை ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விதமான பிரிவினை தான் இல்லையா. இல்லைன்னா இன்னொன்று சொன்ன மாதிரி ஒரு மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருக்காங்கன்னா அது சிரமம். ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு 30 வயசு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். 30 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து சொந்த தொழில் செஞ்சாலும் சரி கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி அது வந்து இவர்களுடைய 30 வயதிற்கு பிறகு. ஏன் அந்த 30 நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் எப்போ பிறக்குறீங்களோ அந்த நாள் சனி பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துக்கு, ஏன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது 2.5 வருஷம் வீடு மாறிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அப்படி 2.5 வருஷமாக மாறி திருப்பி உங்கள் வீட்டுக்கு, அதாவது நீங்கள் பிறந்தப்போ இருந்த அந்த இடத்துக்கு, சனி பகவான் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். அதனால தான் அந்த 30 வயதுக்கு அப்புறம் இப்போ 7ஆம் இடத்தில் இருந்தால் அந்த 7ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுடைய அந்த முதல் சுற்றுக்கு அப்புறம் தான், சனியினுடைய முதல் சுற்றுக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ஊர்லெலாம் வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதனா சனியோடைய அந்த சுற்றை வச்சு தான் சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனியுடைய அந்த முதல் 30 வருஷத்தில் அந்த எல்லா கெட்டதும் முடிஞ்சு அந்த 2ஆம் சுற்று ஆரம்பிக்கும்போது அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியாளாக மாறுவாங்க. இதில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஓஹோன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனியுடைய அந்த முதல் சுற்று முடிகிற வரைக்கும், அதாவது அந்த 30 வருடங்களுக்குள்ளே அந்த காலம் முடிஞ்சு திருப்பி சிரமப்படுற காலம் வந்து உருவாகும். அதை வச்சு தான் சொல்லுவாங்க 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொந்த தொழில் இல்லை வந்து கூட்டு தொழில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து செழிப்படையும். அதே மாதிரி உங்களுக்கான பண வரவு, வாழ்க்கையில் யோகங்கள் சரிங்களா, அதாவது பாக்கியம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா வாழ்க்கையில், அது எல்லாமே உங்களுக்கு எப்போ அமையும்னு கேட்டிங்கன்னா அந்த 30 வயதை கடத்ததுக்கப்புறம், குறிப்பாக உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 70% திருமணம் வந்து தள்ளி தான் போகும். அந்த 30 வயதை கடந்து ஒரு சின்ன வந்து ஒரு நரை நமக்கு விழுக ஆரம்பிக்கும் இல்லையா ஆண்களுக்கு, அந்த வயதில் தான் வந்து திருமணம் நடக்கும். ஏன்னா வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்தால், ஒரு சித்தர் பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது, அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் சொல்கிறேன், மாலை சூடுபவன் கிழவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்னென்னா நரமுடி வர ஆரம்பிக்கணும், நரை வந்து தான் திருமணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு 30 வயசை கடந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த கூட்டு தொழில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக வந்து சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கப்ப சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டுங்க, அதாவது மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் 3 திருஷ்டி உண்டு. குரு பகவானுக்கு, செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் 3 திவ்ய திருஷ்டிகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கும். இதை தவிர மிச்ச 6 கிரகங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திருஷ்டி, ஒரே ஒரு பார்வை மட்டும்தான், அது 7ஆம் பார்வை மட்டும்தான். இவங்களுக்கு மட்டும்தான் 3 பார்வைகள். அதில் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தான் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்போ 7ஆம் இடத்துல உட்காந்துருக்க சனி பகவான்
வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் தந்தையோட நிலையை குறிக்கிற இடம். அடுத்து வந்து வெளிநாட்டு பயணங்களை குறிக்கிற இடம் இந்த இடத்த பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிற வாய்ப்பு 100% உங்களுக்கு நடக்கும். அதாவது பணி நிமித்தமாக நீங்கள் போய் வெளிநாட்டில் வேலை செய்கிற நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன், ஒருத்தங்க செய்யக்கூடிய தொழிலுக்கே அவர் தான் காரக கிரகம். அடுத்து வந்து அவருடைய ஏழாம் இடம், அதாவது ஏழாம் இடம் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து தொழிலை குறிக்கிற இரண்டு இடங்களில் 10ஆம் இடமும் ஒன்று, 7ஆம் இடமும் ஒன்று. அடுத்து வந்து வேலையை குறிக்கிற இடத்துல வந்து 6ஆம் இடம். ஸோ இப்போ அவருடைய அந்த 9ஆம் இடத்த வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையில் பார்க்குறப்ப, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிறந்த இடத்த விட்டு ஒரு நீண்ட தூர பயணம் ஒன்று செஞ்சு போய் வேலை செய்கிற நிலை வரும். அதாவது வெளிநாடு வேலையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கடல் கடந்த ஏதோ ஒரு ஒரு இடம், இல்லைனா வந்து ஒரு தூர தேசம். எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூர தேசம் அப்படின்னா நீங்கள் போய் இப்போ வந்து ஒரு அசாமில் போய் வேலை செஞ்சாலும் அதுவுமே தூர தேசம் தான் இல்லையா? உங்களுடைய பூர்வீகம் கிடையாது, அந்த பாஷை கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு நம்ம வந்து இந்தியா அப்படின்னு வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம். ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்க கடல் தாண்டி போகிறது, அதுதான் வந்து தூர தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த இடத்த விட்டு வாழ்க்கையில் ஒரு சில காலமாச்சும் போய் ஒரு வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், இல்லை வெளி நாடுகள்லேயே கூட போய் பயணம் அதாவது வேலை செய்கிற நிலைமை வரும். நீண்ட தூர பயணங்கள் நிறைய மேற்கொள்கிற நிலை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தையே சனி பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் நிறுத்தி நிதானமாக ஆழமாக சிந்திச்சுன்னா ஒரு முடிவெடுப்பீங்க. அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் யோசிச்சு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத எல்லாம் பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதை பண்ணால் இது இதெல்லாம் எனக்கு வந்து அட்வான்டேஜ், இது இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எல்லாம் யோசிச்சு உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் அந்த செயலை வாழ்க்கையில் எதா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அந்த செயலை நீங்கள் செய்வீங்க. எடுத்தெடுப்பில் இந்த இப்போ வந்து இவங்க இருக்காங்களே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்கள்லாம் எப்படி தெரியுமா, சொன்னால் அடுத்த நிமிஷம் செஞ்சுருவாங்க. அதாவது இந்த ஒன்று பண்ணலாமா, ஆ பண்ணலாம் உடனே போகலாம் உடனே செய்யலாம் அப்படின்னு கிளம்புவாங்கல்ல, ஒரு விஷயத்த அந்த இப்பயே செய்யலாம் அப்படின்பாங்கள்ல, அது மாதிரி ஆட்கள் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட எதை சொன்னீங்கனாலுமே வந்து யோசிச்சு, ஓகே நான் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன், ரெண்டு மூணு நாள் டைம் கொடு யோசிச்சு சொல்கிறேன், என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கிற இடம் தானே, அங்கே தானே இப்போ சனி பகவான் உட்காந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மனைவியினுடைய அந்த அட்வைஸை கேட்குற நபர்களாக இருப்பாங்க. எதையாக இருந்தாலும் இவங்களுடைய மனைவியோட, அதாவது மனைவி கணவன், அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன், இவங்கக்கிட்ட கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து 100% வந்து இவங்க மதிப்பு அளிப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை தான் செய்வாங்க, அது நியாயமாக இருக்கணும், அதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. அடுத்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தந்தைக்கிட்டேருந்து கொஞ்சம் இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தள்ளி இருக்கிற சூழ்நிலை ஏற்படும். அதாவது தந்தையினுடைய அன்பு பெருசாக இவங்களுக்கு கிடைக்காது, இல்லைனா வந்து தந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் பேர்வழியாக இருக்கிறவராக இருப்பார், ஒரு பாசமாக நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்காதுங்க. அந்த அப்பா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்காது. அப்பானா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா அப்பாவுடைய பாசம் அப்படிங்கிறது பெருசாக இந்த நபர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் தாயும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை வந்து பார்வை செய்வார். அப்போ அந்த தாய் ஸ்தானத்தை பார்க்குறப்ப என்னென்னா, இவங்க வாழ்க்கையோட அந்த இளமை பகுதி இருக்கு இல்லையா, அந்த 30 வரைக்கும் வாழ்க்கையில் பெருசாக சுகபோகங்களோ இல்லை வந்து பெரிய வந்து ஒரு நல்ல உணவுங்கிற மாதிரி விஷயமோ ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அமைப்புகளோ இவங்களுக்கு பெரும்பான்மையாக அமையிறது கிடையாது.
நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் வந்து சனியினுடைய இருப்பிடத்தை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். ஒருவேளை நான்காம் இடத்துல போய் இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து இப்போ சுக்கரனே அந்த இடத்துல போய் ஒரு ஆட்சியாக இருக்கிற நிலைமையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கரன் வந்து நான்காம் இடத்துல இருந்தால் திக்பலம். ஸோ அப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னாலுமே பொதுவாக சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த திருமணத்திற்கு அப்புறம்தான் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து பெரும்பான்மை அமையும். அதே மாதிரி இவங்களுடைய தாயிடமும் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்ட்ரிக்டான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். படிக்கணும், கரெக்டாக இருக்கணும், இது மாதிரி நபர்களை வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து இந்த போர்டிங் ஸ்கூலில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்த பிறந்தவுடனே கொஞ்ச நாளில் சரி பையன் நல்லா படிக்கணுன்னாக்கா ஹாஸ்டலில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இளமையிலிருந்தே இது மாதிரியான நபர்களுக்கு வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி அந்த ஒரு பாசம், அடுத்து வந்து சுகபோகம், இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணத்திற்கு அப்புறம்தான் அமையும். இது வந்து பொதுவான விஷயங்கள். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நான் எதாவது சொல்கிறேன்னா லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அவர் வந்து 3, 7, 10 அப்படிங்கிற பார்வைகள் மூலிமா இந்தந்த இடங்களை பார்க்குறப்ப அங்கங்களாக வந்து அந்த கர்மாக்களை வந்து சனி பகவான் செலுத்துவார் அப்படிங்கும்பொழுது இந்தந்த விஷயங்கள்லாம் பொதுவாக இந்த நபர்களுக்கு அமையும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விதிகள் தான். இதில் நிறைய விஷயங்கள் வந்து மாறும். எதை பொறுத்துனா மிச்ச 6 கிரகம் எங்கெங்கே உட்காந்துருக்கு, அடுத்து எந்த லக்னமாக வருது. இப்போ இதே பலன் வந்து மேஷ லக்னத்துக்கு வேறு மாதிரி இருக்கும். இதே பலன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தனுசு லக்னமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பொது பலன். மித்த கிரகங்களுடைய நிலைகளையும் பார்த்து தான் 100% ஒரு முழுமையான பலனை வந்து அறிய முடியும். இதில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நிறைய சிமிலாரிட்டிஸ் வரும். ஆக்சுவலாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் இல்லையே நம்ம கொஞ்சம் மாறுதலாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த விஷயத்தை சப்சிடைஸ் பண்ணுற மாதிரி, நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், சரிங்களா. இது வந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிற பொதுவான என்னுடைய கருத்துக்கள், ஜோதிட நூல்கள் மற்றும் ஜாதகங்களை வச்சு நான் அனலைஸ் பண்ணதை வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.